விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது த்ருதி. டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து, மீட்பு பணியில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பக்கம் கொண்டாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தரம். இவர் தமக்கு சொந்தமான 2 பசுமாட்டை அதே பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் மேய்த்து நேற்று மாலை வீட்டிற்கு ஓட்டி வந்துள்ளார். அப்போது கொண்டாபுரம் கால்நடை மருத்துவமனை அருகே தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது சென்னையில் இருந்து ராணிப்பேட்டை ஷிப்காட் நோக்கி பெட்ரோல் மற்றும் டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரி டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து பசுமாட்டின் மீது மோதி தேசிய நெடுஞ்சாலையில் கவிழ்ந்தது. இதில் டேங்கர் லாரியில் இருந்து பெட்ரோல் மற்றும் டீசல் வெளியேறி தேசிய நெடுஞ்சாலையில் ஆறாக ஓடியது. அப்போது தேசிய நெடுஞ்சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த உதவி ஆய்வாளர் சுப்பிரமணி காயமடைந்தவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தொடர்ந்து போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டார். இந்த விபத்தில் பசுமாடு சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியானது. பசுமாட்டை சாலையில் கடக்க ஓட்டி வந்த சுந்தரம் என்பவர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். இந்நிலையில் இத்தகவல் அறிந்த ராணிப்பேட்டை தீயணைப்பு போக்குவரத்து நிலைய அலுவலர் ராஜசேகரன் தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அசம்பாவிதம் நடைபெறாமல் தடுக்க தண்ணீர் பீச்சு அடித்தனர். இந்நிலையில் சாலையில் ஆறாக ஓடிய பெட்ரோல் டீசலை வாட்டர் கேன்களுடன் பிடிக்க வந்த பொதுமக்களை காவல்துறையினர் விரட்டியடித்தனர். இச்சம்பவத்தால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பரபரப்பாக காணப்பட்டது. இந்நிலையில் இந்த தகவல் அறிந்து இரவு சம்பவ இடத்திற்கு வந்த ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் மேலும் அசம்பாவிதம் ஏற்படாமல் வண்ணம் விபத்துக்குள்ளான வாகனத்தை தீயணைப்பு துறையினர் உதவியுடன் மீட்டு மேலும் அசம்பாவிதம் ஏதும் நிகழாமல் தவிர்க்கும் வகையில் பணிகளை முன்னின்று மேற்கொண்டனர். விவி செய்திகளுக்காக விஜய் பாஸ்கர். ராணிப்பேட்டை தீயணைப்பு நிலையத்திற்கு சுமார் 5:45 மணி அளவிற்கு காவேரிப்பாக்கம் அருகே சென்னையிலிருந்து ராணிப்பேட்டை நோக்கி வந்த 15,000 லிட்டர் டீசலும் 5,000 லிட்டர் பெட்ரோலையும் கொண்ட ஒரு டேங்கரானது கவிழ்ந்து விட்டது என்றும் உடனே அந்த காலை அட்டன் செய்து 6:10 இங்கே ஃபயர் சர்வீஸ் வந்துட்டாங்க, போலீஸ் வந்துட்டாங்க. இம்மிடியட்டாக வந்து லீக்கேஜ் இருந்ததால் உடனடியாக அது வந்து டேங்கர் ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதே நேரத்தில் வந்து சேஃப்டி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்துருச்சு. அதனால் இம்மிடியட்டாக வந்து சாண்டை கொஞ்சம் அப்ளை பண்ணி லீக்கை கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஃபியூலுடைய லீக்கேஜ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம். லீக்கேஜ் அதிகமாக இருந்த காரணத்தினால உடனே பண்ண முடியாது. ஃபோமை வந்து நம்ம அப்ளை பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வந்து 4 ட்ரெயினை வச்சு இந்த கண்டெய்னர் வந்து நம்ம இப்போ தூக்கி நிறுத்திட்டோம். பக்கத்தில் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் இருந்ததாலையும் ஃபோமை வந்து நம்ம அப்ளை பண்ணதாலையும் எந்த விதமான உயிர் சதமோ பொருள் சதமோ ஏற்படலை. டிரைவரும் இப்போ சேஃபாக இருக்காங்க. ஒரு பசுமாடு வந்து ஒரு மனிதர் வந்து ரோடை கிராஸ் பண்ணதால் இந்த விபத்து ஏற்பட்டுருச்சு. அந்த நபருக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படலை. இப்போ இந்த கண்டெய்னர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு வெஹிக்கிள் டிஸ்டன்ஸ் பிளேஸில் கொண்டு போயிடுவோம். எந்த இஷ்யூஸும் இல்லை. சேஃப்டி.